வணக்கம் மாணவர்களே, சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து மெம்பராக ஜாயின் செய்து கொள்ளவும். இதன் மூலம் உங்களுக்கு கணக்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் தெளிவு பெற முடியும். இதற்கான ஜாயின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். தங்களுக்கான வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 4.3 இது 2வது கணக்கு. சரியா தவறா என கூறுக, அவ்வளோதாங்க கேள்வி. இதுலேயும் ஒரு 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 1 by 1 ஆன்சர் பார்ப்போம். முதல் கேள்வி, தேய்மான மதிப்பு பி இஸ் ஈக்குவல் டு 1 - R/100 ஹோல் பவர் n என்ற சூத்திரம் மூலம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா தவறா? இது சரியான மதிப்பு தாங்க, எனவே இது சரின்னு சொல்லிடலாம். ஏன்னா தேய்மானம்னு சொல்லும் போது இடையில மைனஸ் வரணும், அது கரெக்டாக வந்திருக்கு, எனவே இந்த ஃபார்முலா கரெக்ட். 2வது கேள்வி, ஒரு மாநகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை பி என்க, இது ஆண்டுதோறும் 6% அதிகரிக்கிறது எனில் n ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகையானது P(1+R/100)n ஆகும். இது சரியா தவறு? அதிகரிக்கிறதுன்னு இங்கே கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா கரெக்ட், பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிகரிக்கிறது எண்ணில் n ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னும் போது முன்னால், இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு முன்னாலன்னு வரும்போது எப்படி பார்த்தாலும் அந்த மக்கள் தொகை குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் வரக்கூடாது, மைனஸ் தான் வரணும், முன்புன்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காக. எனவே இந்த ஃபார்முலா தப்பு. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா P(1-R/100)n இருக்கணும், பட் அவங்க ப்ளஸ்ன்னு கொடுத்ததுனால இந்த தகவல் சரியாக தவறான்னு கேட்டால் தவறுன்னு நம்ம சொல்லணும். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 16,800, அது ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு ரூபாய் 9,450 ஆகும். இது சரியா தவறா? ஓகே, கொடுத்துருக்கிற தகவல் கொண்டு 2 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இயந்திரத்தோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும் போது அது 9,450 வந்ததுன்னா கொடுத்துருக்கிற தகவல் சரி, ஒருவேளை வரலன்னா தவறுன்னு சொல்லிடலாம். ஓகே, கணக்கின்படி இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 16,800. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 16,800 எடுத்துக்கோங்க. அது ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடைகிறது அப்படின்னும் போது ஆரோட மதிப்பு 25%, 2 ஆண்டுகளுக்கு பின்புனும் போது காலம் 2 ஆண்டுகள். தேய்மான மதிப்புக்கான ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு P(1-R/100)n. இதில் பி என்பது அந்த இயந்திரத்தோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16,800 எடுத்து யோசிக்கோங்க. 1 - Rஓட மதிப்பு எவ்வளோன்னா 25. ஸோ 25/100 காலம் என்பதில் 2 எடுத்து எழுதிக்கோங்க. 16,800 அப்படியே எழுதிடுங்க. இதை எந்த அளவுக்கு சுருக்கலாம் பாருங்கள், 100 × 1 = 100. 100லேருந்து 25 கழிச்சிங்களானா 75/100 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதை சுருக்குவோம், 25 அமைப்படுக்கு 25 × 3 = 25 4. ஸோ 3/4 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 16,800 அப்படி எழுதிட்டு இந்த பின்னத்தை 2 முறை எடுத்து எழுதுவோம், காரணம் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால. இதன் பிறகு இதை சுருக்கும், 4, 1, 4, 4, 16, 8ல் 2 முறை இருக்கும், இந்த 2 0 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 4, 1, 4, 1, 4, 2ல் இருக்காது, 0 போட்டிங்களேன்னா 20 எடுத்துக்கலாம். 20ல் 4, 5, 20, இந்த ஒரு 0 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1,050 × 3, 3, 9. ஸோ 1,050 × 9 பெருக்கல் பலன் 9,450 நமக்கு கிடச்சிருக்கு. எனவே கணக்கின்படி என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா, ஒரு இயந்திரத்தோட மதிப்பு 16,800, அதோட ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடையும் போது 2 ஆண்டுகளுக்கு பின் அதோட மதிப்பு 9,450 ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான், நமக்கும் அதே மதிப்பு தான் வருது. ஸோ கொடுத்துருக்கிற தகவல் சரின்னு நம்ம சொல்லிடலாம். 4வது கேள்வி, 20% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் ரூபாய் 1,331 மாறும். இவ்வளோதான் அவங்க கொடுத்தது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அசல் 1000க்கு 20% வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளின் முடிவில் அதோட மொத்த தொகை 1,331 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாம் இந்த அசலுக்கு 3 ஆண்டுக்கான மொத்த தொகை என்ன கூட்டு வட்டி முறையிலன்னு கண்டுபிடிச்சா அதோட மதிப்பு 1,331 வருதான்னு செக் பண்ணுவோம். வந்ததுன்னா இந்த தகவல் சரி, வரலனாக்கா தகவல் தவறானதுன்னு நம்ம சொல்லிடலாம். அசல் பி இஸ் ஈக்குவல் டு 1000, 3 ஆண்டுகளுக்கு என்னும்போது காலம் 3 ஆண்டுகள், 20% ஆண்டு வட்டி என்னும்போது ஆரோட மதிப்பு 20% எடுத்துக்கோங்க. இப்போது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் மொத்த தொகைக்கான ஃபார்ம்லா ஏ இஸ் ஈக்குவல் டு P(1+R/100)n. இதில் பியோட மதிப்பு 1000 எடுத்து எழுதிக்கோங்க, 1+Rஓட மதிப்பு 20/100, காலம் 3 ஆண்டுகள். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3 எழுதிக்கோங்க. அடுத்து இதை எந்த அளவுக்கு சுருக்கலாம் பாருங்கள், இந்த 1000 அப்படியே எழுதிட்டு 1+20, 1, 20, 5. ஸோ 1/5 ஹோல் கியூப்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இதை சுருக்குவோம்,
ஐந்து ஒன்று ஐந்து, அது கூட ஒன்று கூட்டினீங்களேன்னா ஆறு பை ஐந்து ஒல் கியூப். இந்த 1000 அப்படியே எழுதிட்டு கியூப்ன்றதுனால இந்த பின்னத்தை 3 முறை எடுத்து எழுதிக்கோங்க. 6 பை 5 6 பை 5 இன்ட்டு 6 பை 5ன்னு சொல்லி இதை கேன்சல் செய்வோம். எப்படி செய்யலாம் பாருங்கள். 5 1 5 2 10, இந்த 2 0 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 5 1 5 4 20, இந்த ஒரு 0 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 5 1 5 8. இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, 8 6 6 6ன்னு இருக்குது. இதோட மொத்த பெருக்கல் பலன் 1728ன்னு நமக்கு கிடைக்குது. கணக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரூபாய் 1000க்கு 3 ஆண்டுகளுக்கு 20% வட்டி வீதத்தில் மொத்த தொகை என்னவாக மாறும்னாக்கா 1331 மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு மொத்த தொகை என்ன கிடச்சிருக்குன்னா 1728ன்னு கிடைச்சிருக்கு. எனவே இந்த தகவல் தவறானது, எனவே கொடுத்துருக்கிற தகவல் தவறானது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஐந்தாவது கணக்கு, 20% ஆண்டு வட்டியில் காலாண்டு ஒருமுறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது ரூபாய் 2522 ஆகும். கூட்டு வட்டி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற தகவலின்படி நம்ம மொத்த தொகை கண்டுபிடிப்போம். கொடுக்கப்பட்ட தகவலிலிருந்து காலாண்டு ஒருமுறை வட்டி கணக்கிடும் முறையில் கூட்டுத்தொகை என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். கூட்டுத்தொகை தெரிஞ்சு அதிலிருந்து அசல் கழிச்சோம்னாக்கா நமக்கான கூட்டு வட்டி தெரியும். கணக்கின்படி அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 16000 எடுத்து எழுதிக்கோங்க. காலம் 9 மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் என்பது நம்ம ஆண்டுக்கு மாற்றுவோம், அதாவது ஒரு ஆண்டுக்கு 12 மாதம். ஸோ 9 பை 12, இதை சுருக்கிக்கோங்க மூணாம் வாய்ப்படுக்கு, 3 3 3 4. ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3 பை 4ன்னு கிடச்சிருக்கு, இது ஆண்டு. அடுத்து வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20%. காலாண்டு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் மொத்த தொகைக்கான ஃபார்ம்லா ஏஇஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/400 ஒல் பவர் 4n. ஓகே, இதில் பியோட வேல்யூ 16000 எடுத்து எழுதிக்கோங்க. 1 + வட்டி சதவீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20. ஸோ 20 பை 400 ஒல் பவர் 4 இன்ட்டு ஆண்டு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்கா 3 பை 4. ஸோ என்னோட மதிப்பு 3 பை 4ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் எப்படிலாம் சுருக்கலாம் பாருங்கள். இந்த 16000 எப்படி எழுதிட்டு 1 + 20 1 20 20 தான் 400. ஸோ 1 பை 20 இங்கே எப்படி சுருக்கலாம் பாருங்கள். இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 மட்டும்தான் நிற்கும், அந்த 3 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 16000 அப்படியே எழுதிட்டு இதை எப்படி சுருக்கலாம் பாருங்கள். 21 20, அது கூட ஒன்று கூட்டினீங்களேன்னா 21 பை 20 ஒல் கியூப் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் 16000 போட்டுட்டு இந்த பின்னத்தை 3 முறை எழுதணும். காரணம் இங்கே ஒல் கியூப்னு இருக்கிறதுனால 21 பை 20 இன்ட்டு 21 பை 20 இன்ட்டு 21 பை 20. 1 2 3 3 0 அடிச்சிடுங்க. 2 2 4 4 2 8. ஸோ 8 1 8 2. இப்போ நம்மக்கிட்ட என்ன கிடைச்சிருக்கு, 2 × 21 × 21 × 21. இதோட மொத்த பெருக்கல் பலன் 18522 நமக்கு கிடைச்சிருக்கு. கணக்கில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா கூட்டு வட்டி என்னன்னு தான் கேட்டிருந்தாங்க. கூட்டு வட்டிக்கான ஃபார்ம்லா a-b. ஸோ மொத்த தொகை எவ்வளோ பாருங்கள், 18522 கிடச்சிருக்கு. அதிலிருந்து அசல் 16000 கழிச்சிடுங்க. கழிச்சா எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 2522 கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் அவங்களும் கூட்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்க. எனவே கொடுத்துருக்கிற தகவலின்படி அந்த தகவல் சரியானது, எனவே இந்த கணக்கு சரின்னு நம்ம சொல்லிடலாம்.